ஓம் அகத்தீஷாய நமஹ. ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நமஹ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கோபிநாத். நான் சேலத்திலிருந்து வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 8 ஆண்டுகளாக இங்கே வந்துட்டுருக்கேன். ஆரம்ப காலங்களில் நாங்கள் தொழில் செய்துட்டு இருந்தோம். மிகப்பெரிய ஒரு நலிவு ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருந்தக்கூடிய நேரத்தில் நாங்கள் சேலத்தில் கஞ்சமலை சித்தர் கோவிலில் எனக்கு அந்த சங்கத்துடைய தொடர்பு கிடைச்சது. அந்த திருவண்ணாமலையை சார்ந்த திரு சீனிவாசன் அவங்க அந்த ஞான திருவடி நூல் மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதன் மூலியமாக தான் நான் இந்த குடிலுக்கு வந்தேன். இந்த நூல்கள் படிக்க படிக்க குருநாதருடைய தன்மை என்ன அப்படின்றத என்னால் உணர முடிஞ்சது. அப்புறம் நான் இங்கே குடிலுக்கு வந்தேன், குருநாதரை தரிசனம் பண்ணினேன். அப்போ ஐயாட்டை என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் சொன்னேன். ஐயா நிறையா வினை சூழ்ந்து இருக்குப்பா, எது செய்தாலுமே தடங்கள் ஏற்பட தான் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு நான் கேட்டப்ப, போய் தொண்டு செய்ப்பா அப்படின்னாங்க. தொண்டு செய்ய செய்ய உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எந்த ஒரு பிரச்சனைகளையும் உன்னை சொல்லாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இருந்து நாங்கள் தொண்டு செய்ய ஆரம்பித்தோம். ஆரம்ப காலங்களில் சேலத்தில் பிரதோஷம், அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் கோவிலில் நின்று வரக்கூடிய மக்களுக்கு ஞான திருவடி நூல்களை கொடுப்போம். வரவங்களாம் மிகப்பெரிய மனவேதனைகளை வருவாங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்ட இந்த நூலை கொடுத்து, இதில் ஒரு 131 ஞானிகளுடைய போட்டி தொகுப்பு இருக்குது, இதை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பாராயணம் பண்ண பண்ண அந்த ஜோதியில் முருகப்பெருமான் வந்து உட்காருவாங்க. அப்போ உங்களுடைய குறைகளெல்லாம் அந்த விளக்கில் ஜோதியில் நீங்கள் சொல்லுங்கள். படிப்படியாக உங்களுடைய குறைகளெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும். அதே போல் மாதம் ஒரு 2 ஏழைகளுக்கு பசி ஆத்துங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரி நிறைய பேர் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களும் இதோடைய தன்மையை உணர்ந்தாங்க, அவங்களும் குடிலுக்கு வந்தாங்க. இதே மாதிரி செல்ல செல்ல எங்களுக்கு சீலத்தில் மாதாந்திர திருவிளக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கு ஐயா வந்து மகான் பதஞ்சலியார் திருவிளக்கு பூஜை அப்படின்றது பேர் வச்சு கொடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு பூஜைக்கு ஒரு 200 பேர் கலந்துப்பாங்க, ஒரு 1000 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அது ஒரு 4-5 மாதம் தொடர்ந்து நடந்தது. அதுக்கப்புறமேட்டு எல்லா இடங்கள்லேயும் அருக்குஞ்சி தானம் கொடுக்க சொல்லி சுவடி வந்தது. நாங்களும் சேலத்தில் ஐயாட்ட கேட்டோம், ஐயா ஆசி இருக்குப்பா செய்யுங்கப்பா அப்படின்னாங்க. மிகப்பெரிய ஒரு நோய் தாக்கம் வரப்போகுது, அதுக்கு இந்த மூலிகை கஞ்சி மிகப்பெரிய ஒரு மருந்து அமையும். இதில் நம்ம சீரகம், மிளகு, திப்பிலி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் கலந்து செஞ்சு தரோம். இது தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும், ஜீரண சக்தி உருவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டு காலமாக சேலம் அரசு பொது மருத்துவமனையில் இந்த அருக்கஞ்சி தானத்தை மக்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வரக்கூடியவங்க அந்த கஞ்சை சாப்பிட்ருக்காங்க. எத்தனையோ பேர் டாக்டர்ஸ் கைவிடப்பட்டவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு இறங்காது. அவங்களுக்கு டாக்டருடைய ஆலோசனைகிட்ட கேட்டு இந்த கஞ்சி வாங்கி கொண்டு போய் டியூப்பில் கொடுப்பாங்க. அவங்க எத்தனையோ பேர் அதை சாப்பிட்டுட்டு குணமடைஞ்சிருக்காங்க. எத்தனையோ பேர் அழுதுகிட்டே கண்ணீர் மல்க எங்கள்கிட்டலாம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நடக்க முடியாதவங்க, படுத்த படுக்கையாக இருந்தவங்கலாம் இன்றைக்கி இந்த கஞ்சி தானத்தை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய குடும்ப வருமானம் உயர்ந்திருக்கு. இது எல்லாமே உலக நன்மைக்காக குருநாதர் வகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அருக்கஞ்சி தானத்தை சாப்பிட்டுட்டு இந்த அருக்கஞ்சை குடிச்சிட்டு நிறைய பேர் உடல்நலம் பெற்று வீடு திரும்பியிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது, அவங்க வாங்கி போய் சாப்பிட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் வந்து அவங்க வந்து உண்டியலில் அவங்க உண்டியல் வச்சுருப்போம், அதில் வந்து 50-100 போடுவாங்க. நாங்கள் கேட்போம், என்னங்க இது இவ்வளோ நீங்கள் வசதி குறைவாக இருக்கீங்க, இப்படி 50-100 போடுறீங்களேன்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் இந்த மாதிரி உடல்நலிட்டு இருந்த நேரத்தில் இந்த கஞ்சி தான் எங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுட்டு அவங்க அவங்களுடைய அனுபவங்களெல்லாம் சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் இந்த கஞ்சியோட தன்மை என்ன அப்படின்றத நாங்களும் உணர்ந்தோம். அப்போ இன்னும் நாங்கள் மனப்பக்குவத்தோடு செயல்பட ஆரம்பித்தோம். அதே போல் இந்த கஞ்சி தானத்தை கொடுக்கும்போது நாங்கள் எடுத்தோடனே கஞ்சி தானம் அப்படின்றத மாதிரி செய்ய மாட்டோம். முதல் நாள் இரவே நாங்கள் இந்த 531 ஞானிகளுடைய போற்றி தொகுப்பு வகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் ஒவ்வொரு அரிசியும் எடுத்து அகத்திய திருவடிகள் போற்றி, அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி,
அப்படின்னு வழிபாடு பண்ணி இதை சாப்பிட்றவங்களுக்கு நோய் தீரணும், வறுமை தீரணும், நாட்டில் பருவமழை பெய்யணும், விவசாயம் செழிக்கணும், மக்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்றத நாங்கள் வழிபாடு பண்ணி தான் அந்த கஞ்சி தரோம். அதனால தான் இதை ஐயா அருக்கஞ்சி தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம கோவில் கோவிலாக போயிட்டுருக்கோம், அது எல்லாமே மன ஆறுதலை மட்டுமே தரும். ஐயா நம்ம வீட்டையே கோவிலாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் குருநாதரை வகுத்து கொடுத்துருக்க 131 ஞானிகளை போட்டி தொகுப்பை நீங்கள் வீட்டில் உட்காந்து பாராயணம் பண்ணிங்கன்னா உங்கள் வீடே கோவிலாக மாறிடும். நானும் அதை மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னுடைய பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு விடுபட்டிருக்கேன், மனம் தெளிவடைஞ்சிருக்கேன், எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு வல்லமை எனக்கு கிடைச்சிருக்கு, பயம் இல்லை. ஆரம்ப காலங்களில் ரொம்ப பயம் இருக்கும், யாரை பார்த்தாலும் பயம் இருக்கும், ஃபோன் அடித்தா பயம் இருக்கும். இன்றைக்கி அது எல்லாமே இல்லை, இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்றைக்கி எங்களுடைய நிலைமைகளை பார்த்து இன்றைக்கி என்னுடைய மனைவி மக்கள் எல்லாருமே இன்றைக்கி நமக்கு ரொம்ப துணையாக இருக்காங்க. அதனால் நீங்களும் வாங்க, குருநாதரை பாருங்கள், தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வீட்டில் ஒரு ஜோதி ஏற்றி வச்சு ஞானிகளை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு போற்றி தொகுப்பு அட்டை இல்லையா, ஓம் சரவண ஜோதியே நமோ நம அப்படின்னு ஒரு 48 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து அதை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. சைவத்தை கடைபிடிங்க, மாசிரண்டு ஏழைக்கு பசியாத்துங்க, நீங்கள் குருநாதருடைய தன்மையை நல்லா உணருவீங்க. ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்த குருநாதருக்கு ரொம்ப நன்றி.